நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறேன், நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் தான் அதோட தாக்கம் எனக்குள்ளே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் நான் என்னோடய பழைய ரொட்டீன் லைஃபுக்கே போயிடுறேன். இதெல்லாம் எதனால் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையாக இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. வாட் டு சே வென் டாக் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்கோட தமிழ் பதிப்பு. நிரந்தர வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு. இதோட ஆத்தர் ஷார்ட் ஹெம்ஸ்டெட்டர். தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்கும் போதோ மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படிக்கும் போதோ நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, புது விஷயத்தை நமக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம், அப்படி இல்லைனா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பழைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், அதுக்கு மேலே நம்ம வந்து பாசிட்டிவான தாட்ஸை அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள் மேலே வர ஆரம்பிக்குது. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அதனால தான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்கும்போது அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதோட பவர் இருக்குது, அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடுது. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பழைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முதல்ல நம்ம கிளியர் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நம்மளோட லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்றுவிப்புகள் தான் அது எல்லாமே. நமக்கு தேவையில்லாத அந்த பயிற்றுவிப்புகளை முதல்ல நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோ இல்லை புக்ஸோ எதுலேயோ சொல்கிற விஷயங்கள் மூலமா நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்கு, நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே செலுத்தணும். அப்படி நம்ம தாட்ஸை மாற்றும்போது, நம்மளோட லைஃப்குள்ளே புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன் இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்கும்போது அது வெளியில் இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம், அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஒருவேளை நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோன்னா அது நிரந்தரமாக நம்ம வெற்றியை அடையிற வரைக்கும் அதை நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை வந்து பின்னாடிலேருந்து தள்ளிகிட்டே இருக்கும் வெற்றியை நோக்கி. அதுக்கு ஒரு சிறந்த வழினா அது சுய பேச்சு தான். நான் ஆல்ரெடி சுய பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுய பிரகடனமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இதை கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவோ கஷ்டமாகவோ இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், என்ன சொல்கிறீங்க எனக்கு நானே பேசிக்கணுமா பைத்தியம்லாம் நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது உண்மையாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு வழி தான். சுய பிரகடனம் அப்படிங்கிறது நம்ம நோட்டில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிப்போம், நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு அதை டெய்லியும் மார்னிங் டைமில் நம்ம உணர்ந்து சொல்கிறது மூலிமா நம்ம லைஃப்பில் அதை வந்து இன்புட் பண்ணுற மாதிரி. சுய பேச்சு அப்படிங்கிறது நம்ம நம்மக்கிட்டே பேசிக்கிறது தான். இந்த சுய பேச்சு ஐந்து வழிகளில் இருக்கா, அதில் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அஞ்சுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஈஸியாக இருக்குன்னா அஞ்சுத்தையுமே யூஸ் பண்ணலாம். மௌனமான சுய பேச்சு முதல் விஷயம். மௌனம் அப்படிங்கும் போது நம்ம வந்து அமைதியாக உட்காந்து நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். முதல்ல நம்ம கவனித்து பார்த்துட்டு அது ஒருவேளை நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்குன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். பாசிட்டிவான சில விஷயங்களை நினைக்கிறது மூலமா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததான் சுய பேச்சு. இது நம்ம சத்தமாக பேசுறது நம்மக்கிட்ட. ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் பேசலாம், அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் இருக்குது அப்படின்னா சில பேர் மிரர் முன்னாடி நின்று பயப்படாத அப்படின்னு தன்னை பார்த்து சொல்கிறது மூலமா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது பயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம நிறைய விஷயத்துக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் சத்தமாக உங்ககிட்டே பேசுங்க. உங்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கோ, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னால் இது முடியும், ஒருவேளை உதாரணத்துக்கு மேடை பேச்சாக எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். இது வந்து சுய பேச்சு. அடுத்ததான் சுய உரையாடல். சுய உரையாடல் அப்படிங்கும்போது நமக்குள்ளே நம்ம மனசு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு உருவத்தை நம்ம கொடுத்துப்போம். நமக்கு முன்னாடி நம்ம மனசு நின்று பேசுகிறதா இமேஜின் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்துக்குமான பேச்சையுமே நம்ம தான் கொடுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நானும் என்னோட மனசும் பேசுகிறோம்னா உன்னால் இது முடியுமா அபிஷா அப்படின்னு நான் மனசுக்கிட்ட கேட்குறேன். என்னோட மனசு வந்து கண்டிப்பாக உன்னால் முடியும் அபிஷா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷனை அப்படியே தொடரணும். இதுதான் சுய உரையாடல். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அடுத்ததான் சுய எழுத்து. இதுதான் சுய பிரகடனம். நம்ம ஒரு பேப்பரில் நமக்கு தேவையான விஷயங்களை, நம்ம மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை எழுதி வச்சுக்கிட்டு நம்மளோட கோல் எல்லாம் எழுதிட்டு அதை நம்ம உணர்வு பூர்வமாக படிக்கிறது. கொஞ்சம் கூச்சமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி பேசுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த எண்ணங்கள் அதெல்லாம் என்னால் மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இது கொஞ்சம் ஈஸியான வழின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உணர்வு பூர்வமாக சொல்லணும், அதான் ரொம்ப முக்கியம். அது கூடவே நம்பிக்கையோடு பண்ணணும் எது பண்ணாலும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இறுதியாக ஒளிநாடா, இது வந்து இந்த ஆடியோ கிளிப்பெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மோட்டிவேஷனான வார்த்தைகளை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கேட்கலாம். இதுவும் ஈஸியான ஒரு வழி தான், இது ரொம்ப இம்பேக்டாகவும் இருக்கும். அது கூடவே வந்து மியூசிக்லாம் ஆட் பண்ணி, ஒருவேளை இந்த மாதிரி ஆடியோ கிளிப்ஸ் கூட இருக்கும், நம்ம அதை ரெகுலராக கேட்கும்போது அது இன்னும் நல்லா பலனளிக்கும். இந்த புக்கில் சில பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ சுய மதிப்பை உருவாக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னாலோ, இல்லை ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்க டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று இந்த மாதிரி ஒரு சில இது இதில் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதி நம்ம அதை சொல்லலாம், அப்படி இல்லைனா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆடியோ கிளிப்பாக நம்ம கேட்கலாம். இதுவும் கூட இந்த புக்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஆமாம், உங்களுக்கு ஒருவேளை அந்த பேராகிராஃப்லாம் படிக்கணும், அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வடிவமைச்சிக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். முதல்ல இந்த புக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நான் ரெண்டுத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ அதை வாங்கி படிங்க. நான் இதுலேருந்து ஒரே ஒரு டாபிக் எடுத்து அதை தனியாக ஒரு வீடியோவில் நான் படித்து காட்டுறேன் எஸ் வாசித்து காட்டுறேன். அதை உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள், சில பயிற்றுவிப்புகள், இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரியான பல நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய தாட்ஸை நமக்குள்ளே கொண்டு வரத்துக்கு சுய பேச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் சில வழிகளையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். பண்ணலை அப்படின்னா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் பார்த்து ரசிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா. அதுலேயுமே முக்கியமான ஒரு விஷயமா இவர் சொல்றது என்னன்னா, வெளியிலேருந்து நம்ம அதுலேயுமே முக்கியமாக உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இந்த விஷயம்லாம் நம்ம கொடு, உதாரணத்துக்கு வந்து சுயமரியாதை, சுய முன்னேற்றம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சுயமரியாதையா, இந்த புக்கில் சில பேராகிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது சில டாபிக்ஸை வச்சு சுய முன்னேற்றத்திற்கான இந்த புக்கோட இல்லை